ஆக்சுவலி அவர் டபுள் அவர் வந்து டைமண்ட் முடிச்சிருக்காரு, இருந்தாலும் அவங்க டீம் லீடர்ஸ் வந்து கிஃப்ட் பண்றாங்க. ஸோ எந்த நெட்வொர்க்ல அங்கே நடக்கும் ஒரு ரூபாய் செலவு பண்றது கூட பத்து வாட்டி யோசிக்கிறாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், வாழ்த்துக்கள் சார். எங்க சார்பா நிறைய நிறைய வாங்கி பண்ணணும். இப்போ வந்து சந்திரமோகன் சார் அவரோட அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுவார் உங்ககிட்ட. எல்லோருக்கும் மாலை வணக்கம். என் பேர் சந்திரமோகம். நான் வேதாமம் வேதாமம் வெளியிலா டீம்லேருந்து வரேன். என்ன இந்த பிஸ்னஸ் கூப்பிட்டு பார்த்தோன்னா வேதாமம் வெளியிலா டீம் தான். இந்த பிஸ்னஸுக்கு எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு போன வாரமே சொல்லிட்டேன். அது எப்படி பார்த்தீங்கன்னா, போன வாரம் வராதவங்களுக்கு இது ஒரு போன வாரம் சார் ஒருத்தர் சார் பேர் தெரியல சுரேஷ் சார் சொன்னார், வரும்போதே வெளியே சொன்னார். என்னோட ஸ்பீச்சை கேட்டு ஒரு மூணு பேர் அவரோட டீமில் எல்ஐசியில் ஐடி போடுற மாதிரி இருக்கிறாங்கன்ட்டு அதோட ஒருத்தர் பேமெண்ட்டாக வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த இது பார்த்திங்கன்னா வேதாமம் கூடாஞ்சேரி ஆஃபீஸில் ப்ரெசன்டேஷனுக்காக கூப்பிட்டாங்க, போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா கேட்டுட்டு வந்துட்டேன். மறுபடியும் வேதாமம் வெளியில் வாங்கிறவங்கள கூப்பிட்டாங்க, போனேன். இது மாதிரி எல்ஐசியில் சுரந்தர் சார் ராயபுரம் ஆஃபீஸில் மீட்டிங் அடிச்சிருந்தாரு, அவர்கிட்ட போய் எல்ஐசி டீட்டெயில் சொன்னோம், நீ போனால் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை கூட்டு போனாங்க. கூட்டு போயிட்டு பார்த்தா நானும் போகும்போது பார்த்தீங்கன்னா அது ஒன்று நிற்கிறாங்க பாருங்கள், அதே மாதிரி தான் நின்று நின்றேன். கேட்டேன், இல்லை இல்லை ஒரு அரை மணி நேரம் அவரோட ப்ரெசன்டேஷனை பாருங்கள், அது முடிஞ்ச உடனே அவர்கிட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கேட்டுட்டு மீட்டிங்லாம் முடிஞ்ச உடனே நான் சாருக்கிட்ட எல்ஐசி டீட்டெயில் சொல்கிறதுக்கு போன இது கூட கூட்டுட்டேன். அவரோட ஸ்பீச்சு கொஞ்சம் எனக்கு பிடிச்சிருந்தது. உடனே என்ன பண்ண, சாட்டர்டே போனேன், சண்டே லீவு, மண்டே வந்து திங்க வேதா மேம் ஃபோன் பண்ணி இது மாதிரி ஐடி போடணும் மேம் சொல்லிட்டு சொன்னேன். அவங்க என்ன பண்ணாங்க, உடனடியாக ப்ரோபேட் ஆஃபீஸ் வந்துருப்பான்னு சொன்னாங்க. வந்துட்டு ஐடி போட்டு மறுபடியும் ரெண்டு நாளுக்கு அப்புறம் சுந்தர் சார் இருக்கிறது, சுந்தரன் சார் எல்ஐசி டீம், அவருக்கு பார்த்தீங்கன்னா வேதா மேடம் ஆஃபீஸ்லேருந்து மெசேஜ் எதாவது அனுப்பிச்சேன். மெசேஜ் தான் அனுப்பிச்சோடனே அவர் அவன் ஏதோ போலீஸில் தான் ஏதோ மாட்டிங்கிறான்னு சொல்லிட்டு உடனே சேரோட்டை பிடிச்சி அடிச்சு பிடிச்சி ஓடியான்ட்டு அதுக்கப்புறம் என்னடான்னு கேட்டார். இல்லை இங்கே வாங்க சார்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு உட்கார வச்சேன். அவங்களுக்கு ஆஃபீஸ்லேயே ப்ரெசன்டேஷன் கொடுத்தோன்னே அவர் எல்ஐசி கட்ட வேண்டிய ஒரு 16,000 ரூபா வச்சுருந்தாரு. அதை அப்படியே வாங்கி ஐடி போட்டோடனே ஓ இதில் ஏதோ விஷயம் இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு அடுத்தடுத்து எல்ஐசியில் தேவராஜ் சார், ராஜாமணி சார், சிலகாக்கா, எல்லமாக்கா அப்படி இது பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோட இன்ஜூர் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் அந்த வசந்தகுமார் அண்ணன், இன்னொரு ரெண்டு பேரும் ஐடி போட்டாங்க. அதுக்கப்புறம் எதுவும் ஒர்க் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோடய எல்ஐசி டீம் ஒரு பக்கம் போயிடுச்சு. ஆல்ரெடி ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா எல்லாமக்கா திலகாக்கா பூங்கோணம் சார் ப்ரெசன்டேஷன் போய் வேதாமம் கூடு எடுத்து உடனடியாக இது பண்ணதுனால தான் அவங்களோட இந்த இதுனால்தான் இன்றைக்கி டைம் பண்ணுறது ஒரு எலிஜிபிளாகி முடிச்சிருக்கேன். இந்த டைமண்ட் முடிக்கிறதுக்கு தான் நான் 2 மாதம் எடுத்துனேன். அடுத்த டைமண்ட் இந்த மந்த்லேயே முடிச்சிருவேன், நான் செகண்ட் டைமண்ட் அடுத்த மந்த்லேயே முடிச்சிருவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை 2 நாளைக்கு முன்னாடி கூடஞ்சி இது செங்கல்பட்டு ஆஃபீஸில் திருநாகர் சார் ஒருத்தர் வந்துக்கிறாரு. அவரோட குடோனில் அவர் வந்து கவர்மெண்ட் ரேஷன் குடோனும் மொத்தமாக அதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சர்வெண்ட்டு, அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நான் எல்ஐசி பில் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன். இந்த வாய்ப்பெல்லாம் சரியாக வரதில்லைன்னாரு. இல்லை சார், நான் இது மாதிரி ஒரு எம்எல்ஏ மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்ணிருக்கிறேன். அதோட சும்மா நான் எதுவுமே சொல்ல, வாயில் சொன்னதை வச்சு அவர் ஸ்பாட்லேயே ஒரு 3 ஐடி போட்டார். பட் வேதாங்கலுக்கும் உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மண்டே மீட்டிங் சண்டே மீட்டிங் வாங்க சார், நான் அதை உட்காந்துக்கிறார் பாருங்கள் அவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே என்னோடய ஃப்ரெண்டு கன்னியப்பன் சொல்லிட்டு அவருக்கும் நான் மீட்டிங் இது மாதிரி ஜாயின் பண்ணோடனே சொன்னேன். அதோடய ரிசல்ட் தெரில அவருக்கு. நேற்று மறுபடியும் ஃபோன் பண்ணி நான் பேசுனதெல்லாம் வீட்டுக்காரம்மாக்கிட்ட கொடுத்து பேச சொன்னேன். அவரும் இன்றைக்கி வந்துட்டு ஐடி போடுற இங்கேயே ஆஃபீஸ்லேயே ஐடி போடுறோன்னு சொல்லியிருக்காரு. இப்போ என்னோடய இதில் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஃபஸ்ட் டைம் முடிச்சுட்டேன். என்னோடய டோன் லைனில் பார்த்தீங்கன்னா 104 பேர் இருக்கிறாங்க. அதில் எல்ஐசி டீம்லேயும் ஒரு 5-6 பேர் டைமண்ட் முடிக்கிறதுக்கு என் டீம் சாவும் மேடம் சாவும்
நன்றி தெரிவிக்கிறோம். சும்மா ஒரு ரெண்டு வார்த்தை பேசுங்க. சித்தம்பூர்ல இருந்து வரேன் நானு, ஹவுஸ் ஒய்ஃப் தான். எங்க வீட்டுக்காரே மீட்டிங் இருக்கு, இந்த மாதிரி போவாங்க வருவாங்க, வாரமானா போவாங்க. சரி போயிட்டு வரோம், 11 மணி 12 மணி கூட ஆயிடும், ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டேன். சரி அதனால தான் வாரமானா இந்த மாதிரி தான் போயிட்டு வருவாங்க. சரி இன்னமும் பண்றாங்க, சரி நம்மளும் இன்னும் இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கேட்பேன். எல்லாம் ரெகுலரா வீட்டுல கேட்கிற மாதிரி தான் நானும் கேட்பேன். சரி நேரம் வரும்போது சொல்றேன் நானே, அப்போ பாரு இப்போ புரியாதுதான் எதுவுமே அப்படின் சொன்னாங்க. அப்புறமா வீடியோவில் இது வாட்ஸ்அப்பில் பார்த்ததுக்கு தான் தெரிஞ்சது ஆக்சிஸில் வந்து இவ்வளோ பெனிஃபிட்லாம் இருக்குது. எவ்வளோ கஷ்டப்படுறோம்னா இன்றைக்கி கைத்துக்கிற அளவுக்கு இன்றைக்கி இதுவாக இருக்குன்ட்டு புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமா இப்போ வாட்ஸ்அப்பில் பார்த்தது தான் நிறைய பேர் வேணானவங்க கூட இப்போ இன்றைக்கி வந்து கேட்குறாங்க. வீடியோ தேடி வந்து எதனால இதெல்லாம் முன்னாடி சொல்ல மாட்டிங்களா, போக மாட்டேன் வீடு தேடி சொந்தக்காரங்க ரிலேஷன்லாம் கூட யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் இப்போ இன்றைக்கி அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து அவங்களே கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த ஆக்சிஸ்னால தான் இனிமேல் என்னோட லைஃப் ரொம்ப மாறும். அதனால கண்டிப்பாக நான் ரிலேஷன்லாம் கூட இதை பற்றி நான் சொல்லுவேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் நாங்களாம் இருக்கிறதுனால கொஞ்சம் இது ரொம்ப எங்கள் வீட்டுக்காருக்கு சப்போர்ட்டாக இருப்பேன். எல்லாருமே இதேமாரி ஃபேமிலியில எல்லாம் ஃபுல் சப்போர்ட்டு இது பண்ணணும், வீட்டுக்காரங்களாம் ஃப்ரீயாக விட்டுடணும். அந்த மாதிரி தான் சண்டை போடக்கூடாது, சொல்லக்கூடாது. எனி டைம் எந்த டைம் வந்தாலும் நான் சண்டைலாம் போட மாட்டேன். சாப்பிட டிஃபன் செஞ்சு கொடுத்து இது கொடுத்து சரி பார்த்துக்கலாம். இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்ததா?